ரெட்டை தாலி, ரெண்டு தாலி கட்டி விட்ருக்காங்க எனக்கு. ஆனால் புருஷன் என்னமோ எனக்கு பத்திரிகையாளர்கள் தான். நான் ஏற்கனவே ரெட்டை தாலி கட்டியிருக்கேன், ஆனால் புருஷன் என்னவோ பத்திரிகையாளர்கள் தான். அந்த ரெண்டு தாலி கொடுத்த ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், அவங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி. விவேக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த கோட்டு கிட்டலாம் போட்டிருக்கனால தேங்க்ஸ்ன்னு சொன்னால் தான் அவருக்கு புரியும். அவர் ஆரம்பிக்கும் போது இங்கிலீஷில் தான் ஆரம்பித்தார் அவர். நான் எதுவும் ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்ல, பத்திரிகை நண்பர்கள்னு சொல்லிட்டு எனக்கு புருஷன் மாதிரின்னு. இப்போ இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பங்கு வந்து நிச்சயமாக பத்திரிகையாளர்கள்ட்ட இருக்குது. அதுக்குரிய தகுதி வந்து இந்த படத்தில் இருக்குது. நிச்சயமாக அந்த படத்தில் தகுதியான ஒரு படம்ங்கிறது எப்படி தெரியும்னா, இன்றைக்கி பாரதிதாசர் இந்த மேடையில் கொடுத்த அங்கீகாரம் இருக்குல்ல, அதுதான் இந்த படத்துக்கான ஒரு சரியான ஒரு தகுதி. 30ஆம் தேதி இந்த படத்தை நான் வெளியிடறதுக்காக பிளான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி படத்து மேலே விநியோகஸ்தர்களை பயங்கர அவநம்பிக்கை உண்டு. நான் எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக கடவுளை கும்பிட்றேன். கடவுளுங்கிறது எனக்கு வந்து ரசிகர்கள் தான். நிச்சயமாக இந்த படம் வந்து ரசிகர்கள்கிட்ட போனால் இந்த படம் ஜெயிக்கும். புதிய பாதை டைமில் இதே மாதிரி சந்தேகம் வந்தது. கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பண்ணும்போதும் இதே மாதிரியான ஒரு சந்தேகம் வந்தது. இன்னும் சொல்லப்போனால் படம் தயாரித்த படம் சம்மந்தப்பட்ட ஒரு 40 பேர் பார்த்துட்டு அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் ரசிகர்கள்கிட்ட போய் தான் அந்த படம் வந்து ஜெயிச்சுது. அந்த மாதிரி நான் என்ன குறிக்கோளாக வச்சுருக்கேன்னா, ஸோ என்னுடைய எய்ம் வந்து ரசிகர்களை இந்த படம் வந்து எந்த அளவுக்கு கவரும். பாக்யராஜர் சொன்ன மாதிரி இது வந்து ஒரே ஒரு உணர்ச்சிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள இந்த முழு ஸ்கிரிப்டும் அப்படி அடங்கி போயிடுது. அதை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இன்னைக்கு வந்து விஜய் படம் அஜித் படம்னா நிச்சயமாக அதுக்குன்னு ஒரு பெரிய வரவேற்பு ஒன்று இருக்கும். எடுத்தோடனே வியாபாரம் ஆகிடும். இந்த போட்டியில் தான் நம்மளும் ஓட வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த போட்டிக்குள்ளே நானும் ஓடுறதா இருந்தால் என்னுடைய படத்துக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் தகுதி ஒன்று வேணும். அதுக்கு நம்ம வந்து 30 மாதம் சுமக்க வேண்டியதாக இருக்குது. இந்த குழந்தைய 10 மாதம் சுமந்தால் பத்தாதுங்கிற அளவுக்கு 30 மாதம் வயிற்றிலே இருந்தால் அது எவ்வளோ சிரமமாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சிரமத்தோடு 30ஆம் தேதி இந்த படத்தை வந்து வெளியிட முடியாமல் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் இந்த படத்தை வந்து நிறைய பிரமுகர்களுக்கு போட்டு காமிச்சு பத்திரிக்கை மூலமாக அது கொஞ்சம் பிரபலமாகி அதுக்கப்புறம் இந்த படத்தை வெளியிட்டோம்னா அதுக்குரிய மரியாதை கிடைக்குங்கிற ஒரே நம்பிக்கையில் தான் நிச்சயமாக இந்த படத்தை வந்து பத்திரிக்கை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே நான் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படம் 30ஆம் தேதியாக இருந்தால் நிச்சயமாக 27ஆம் தேதி நம்ம அதுக்கான ஒரு ஸ்க்ரீனிங் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ அது கொஞ்சம் தள்ளிப்போகுது. எப்போ தள்ளிப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் இந்த படம் வந்து முதல்ல உங்களுக்கு காமிச்சு உங்களோட அபிப்பிராயத்தோடு தான் இந்த படத்தை நான் வெளியிட போகிறேன். 31ஆம் தேதி வந்து இந்த படம் வந்து சிங்கப்பூர் ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. கோல்டன் குளோபுக்காக இந்த படம் வந்து 24ஆம் தேதி ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. இப்படி நிறைய தகுதிகள் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டது பாரதிராஜா சார் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு என்ன, அவர் முதலே சொன்ன மாதிரி புதிய பாதை நேரத்தில் என்னை பார்த்துட்டு இவெல்லாம் நடிக்க வரதா அப்படின்னு நினச்சேன். அவர்கிட்ட இருக்க ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம் என்னென்னா, உண்மையே உண்மையாகவே சொல்லுவார். அது வந்து அதாவது அவர் வந்து அதை சரியாக எடை போடலை என்னன்னு சொல்கிறத கூட அவர் தைரியமாக சொல்லுவார். அந்த மாதிரி அவர் வாயால் ஒரு வார்த்தை வந்தாலே ரொம்ப பெரிய விஷயம். அவர் இன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு போயிடுறாங்கிறது பேசுகிறாருங்கிறது வந்து நான் உணர்ச்சி வசாமல் போயிடுற புச உணர்ச்சி வசப்படாமல் பேசுகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். நானும் உங்களை நேரில் வந்து பார்த்து உங்களோட கொஞ்ச நேரம் பேசி இந்த படத்தை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் சாதனையை முறியடிக்கணும் சார், அதுதான் என்னுடைய பெரிய சாதனையாக இருக்கும். அதுக்கு வந்து என்ன யாரும் பிறந்து வரல, அவ்வளோ பெரிய சாதனைகள். இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா கிராமம்னு சொன்னோன்னே நான் 16 விதங்கள் இருக்க ஒரு சாங் தான் எடுத்து போட்டிருப்பேன். இன்னமும் கிராமம்னா 16 விதங்களை மீட்டி நம்மளால் யோசிக்க முடியாத அளவுக்கு. ஸோ டைரக்டருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. மிஸ்டர் சமுத்திரகனி அவர் வந்து ஒரு நெருங்கிய நண்பர். நெருங்கிய நண்பர்னா நான் நிறைய அவர்கிட்ட பேசவே மாட்டேன். அவர் எனக்கு அடிக்கடி சென்னைக்கு வரும்போதெல்லாம் என்னை ஒரு காதலி மாதிரி நினச்சிட்டு கூப்பிடுவார். அநேகமாக அவர் கூப்பிட்ற ஆண் காதலி நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ என் பேரை கூட ஒரு ஏதோ ஒரு பெண் நண்பர் பேரில் தான் போட்டு வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் தவறி போய் கூப்பிட்றாரோன்னு நம்ம தெரியல. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட ஒரு மனிதர். அவருடைய எக்ஸ்பிரஷனும் வந்து நான் இப்போ எக்ஸ்பிரஷன் தான் பார்க்குறேன். எல்லாருடைய எக்ஸ்பிரஷனும் பார்த்து இந்த படம் வந்து தேருமா தகுதி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்களை வச்சு தான் நான் கணிக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது வந்து ராம்ஜி சாருடைய ஒளிப்பதிவு. அதை நான் தனியாக சொல்ல வேண்டியதே கிடையாது.
நான் இதுக்காக நிறைய படத்துக்கு நான் வந்து அவரை போய் கேட்டிருக்கேன், அது பண்ண முடியல. இவன் ஒரு படத்துலேருந்து ஆரம்பித்து நிறைய படத்துக்கு நான் ட்ரை பண்ணி அவர் பண்ண மாட்டேன்ட்டார், என்னமோ காரணமோ தெரியாது. பட் இந்த படத்தோட கதையை நான் சொன்ன உடனே அவருக்கு ஒரு ஸ்பார்க் ஒன்று வந்து எஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. அது வந்து அவர் நிறைய பேச மாட்டார், படத்தில் வந்து அவருடைய பேச்சாகவே இருக்கும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஃபேஸ்புக்கிலலாம் நிறைய வந்து ராம்ஜி சாருக்கு பயங்கரமான அப்ரிசியேஷன். அதே மாதிரி சந்தோஷ் நாராயணன் ஒரே ஒரு பாடல், அந்த பாடலை வந்து உயிரை உழுக்கிற மாதிரி ஒரு பாட்டு. அப்புறம் சத்யா சார் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணியிருக்காரு. நம்மெல்லாம் அந்த ஆங்கில படத்திலலாம் நினைப்போம், ஆசைப்படுவோம் இந்த மாதிரி ஒரு ஸ்கோரிங் வந்து நம்ம படங்களில் வரணுமே அப்படின்ட்டு. இந்த படம் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது நிச்சயமாக சத்யா சார் வந்து அதுக்கு என்ன சொல்கிறது ரொம்ப சரியான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் பணிபுரிந்த எல்லாருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. தங்கராஜ் சார் வந்து ஒரு நல்ல ரசனையான ஒருத்தர், சாமி என்னுடைய உதவியாளர், அவர் ஒரு இயக்குனராக இங்கே வந்திருக்காரு. நான் பொதுவாக மற்ற மேடைகளில் தான் நிறைய பேசி கைத்தட்டலாம் வாங்கணும்னு ஆசைப்படுவேன். இப்போ நான் எதிர்பார்க்குற கைத்தட்டலுங்கிறது இந்த ஒத்த செருப்பு படத்துக்காக கிடைக்க போகிற கைத்தட்டல் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த தளத்தை கொண்டு போய் சேர்க்குற ஒரு விஷயமா இருக்கும். பாரதி சார்னாலும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், நீ வந்து போக வேண்டிய இடம் வேறு, நீ இருக்க வேண்டிய இடம் வேறுன்னு போது அதுக்கான முயற்சி மட்டுமே நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த படம் கூட அதுக்குரிய ஒரு முயற்சி மட்டும்தான். மீதி நான் நிறைய பேசுகிறதுக்கு பதிலாக விரைவில் நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், அதுக்குரிய ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்கணுங்கிறத ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.